ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் மித்ரன். சிம்புவுடைய மாநாடு படத்தில் பாரதி ராஜா வில்லனாக நடிக்கிறக்காராமா. அது மட்டும் இல்லாமல் மாநாடு படம் ட்ராப் ஆகலை அப்படிங்கிறத ப்ரூவ் பண்ணுற மாதிரி வெங்கட் பிரபு ஒரு பிக்சரையும் ஷேர் பண்ணியிருக்காரு. சிம்பு தற்போது முன்னாள் காதலி ஹன்சிகா லீட் ரோல் பண்ணுற மகா படத்துடைய படப்பிடிப்பில் இருக்காரு. இந்த படத்தில் கெஸ்ட் ரோலில் நடிச்சிட்ருக்காரு. இந்த ஷூட்டிங்கை முடிச்சுட்டு மீண்டும் உடம்பெல்லாம் கம்மி பண்ணிட்டு தான் மாநாடு ஷூட்டிங்கில் ஜாயின் பண்ண போகிறாராமா. அத்தரண்டிக்கு தாரீதி தெலுங்கு படத்துடைய ரீமேக்கான வந்தா ராஜாவா தான் வருவேன் படம் தான் சிம்பு நடிப்பில் கடைசியாக ரிலீஸ் ஆன படம். சுந்தர்சி டைரக்ஷனில் வெளியான இந்த படம் எதிர்பார்த்த அளவுக்கு வெற்றி பெறலை. இந்த படத்துக்கு அப்புறமா மாநாடு படத்தில் சிம்பு நடிக்கிறதா அறிவிக்கப்பட்டுச்சு. வெங்கட் பிரபு டைரக்ஷன் பண்ணுற இந்த படத்தை வி ஹவுஸ் ப்ரொடக்ஷன் சார்பில் சுரேஷ் காமாட்சி ப்ரொடியூஸ் பண்ணுறாரு. சிம்புவுக்கு ஜோடியாக கல்யாணி பிரியதர்சனும் எடிட்டராக கே எல் பிரவீனும் கமிட் ஆகியிருக்காங்க. படத்துடைய டைட்டில் போஸ்டர் போன வருஷம் ஜூலை மாதம் வெளியிட்டாங்க. அதுக்கப்புறம் கிட்டத்தட்ட ஒரு வருஷம் ஆன நிலையில் படத்துடைய ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ண போகிறதா 3-4 தடவை அனௌன்ஸ் பண்ணி தள்ளி போயிடுச்சு. இந்த படத்துக்காகத்தான் தன்னோட உடல் எடையை குறைச்சிருந்தாரு சிம்பு. மே மாதம் ஷூட்டிங்கை ஸ்டார்ட் பண்ணிடுவோம் அப்படின்னு சொல்லிட்டு இருந்த நிலையில் லொக்கேஷன் பார்க்க லேட் ஆனதால் அடுத்த மாதத்துக்கு தள்ளி வச்சுட்டதா சொல்கிறாங்க. ஆனால் சிம்பு ஹன்சிகா படத்தில் கொஞ்சம் பிஸியாக இருக்கிறதால தான் படப்பிடிப்பை தள்ளி வச்சுருக்காங்களாமா. அடுத்த மாதம் அதாவது ஜூன் 21 தேதி மாநாடு படத்துடைய ஷூட்டிங் தொடங்கும் அப்படின்னு மீண்டும் இன்னொரு தேதியை தற்போது சொல்லியிருக்காங்க. இது மட்டும் கிடையாது, தற்போது படத்துடைய இயக்குனர் வெங்கட் பிரபு லொக்கேஷன் பார்க்க மலேசியா போயிருக்காரு. அங்கிருந்து ஒரு பிக்சரையும் ஷேர் பண்ணியிருக்காரு. முன்னதாக இலங்கையிலையும் ஊட்டியிலையும் படத்தை ஷூட் பண்ணலாம் அப்படின்னு டிசைட் பண்ணியிருந்தாங்களாமா. ஆனால் இலங்கையில் நடந்த குண்டுவெடிப்புக்கு அப்புறமா மலேசியாவுக்கு ஷிஃப்ட் ஆகியிருக்காங்க. இங்கே ஃபஸ்ட்டு ஸ்கெடியூல் ஷூட்டிங்கை முடிச்சுட்டு ரெண்டாவது ஸ்கெடியூலை ஊட்டியில் பார்த்துக்கலாம் அப்படின்னு தற்போது டிசைட் பண்ணியிருக்காங்க. இந்த நிலையில் இந்த படத்தில் இயக்குனர் பாரதி ராஜா வில்லன் கேரக்டரில் நடிக்கிறக்கிறதா சொல்லிட்டு இருக்காங்க. ஆனால் இதை பற்றி நாம விசாரித்தப்ப பாரதி ராஜா படத்தில் நடிக்கிறது உண்மைதான், ஆனால் அது வில்லன் கேரக்டர் இல்லை அப்படின்னு சொல்கிறாங்க. ஏற்கனவே அரசியலை மையப்படுத்தி மணிரத்னம் டைரக்ஷனில் வெளியான ஆயுத எழுத்து படத்தில் பாரதி ராஜா நெகட்டிவ் கேரக்டர் பண்ணியிருந்தார் அப்படிங்கிறது குறிப்பிடத்தக்கது.